வணக்கம் சிவம் பேசுகிறேன் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் மன வருத்தம் அல்லது கவலை ஏற்பட்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்வதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் வாட்ஸ்அப் மூலமும் யூடியூப் மூலமும் பலர் பரப்புகிற தகவல்கள் நமக்கு பலத்தையும் நலத்தையும் ஏற்படுத்துவதை விடவும் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தகவல்களை அனுப்புகிறார்கள் இது நாட்டுக்கு நல்லதல்ல வீட்டுக்கு நல்லதல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நல்லதல்ல ஒரு செய்தியை நாம் மனதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் பிரச்சனை வருவது என்பது தவிர்க்க முடியாதது அத்தகைய சவாலான நேரங்களிலெல்லாம் மன உறுதியோடு அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி மட்டும் கவலைப்பட வேண்டும் இப்போது வாட்ஸ்அப்பில் சில செய்திகளை அனுப்புகிறவர்கள் துளியும் பொறுப்பற்ற முறையில் சில செய்திகளை அனுப்புகிறார்கள் பார்க்கிறவர்கள் மனம் கலங்கி போகும்படியாக பலவீனமடையும்படியாக அல்லது நம்பிக்கை குறைந்து போகும்படியான துண்டு துண்டான பல செய்திகளை அதுவும் உண்மையான தகவல்களும் அல்ல அப்படி அனுப்புகிற போது அந்த செய்திகள் கேட்கிறவர்களை பயமுறுத்தும் அல்லது அவர்களுக்கு ஆபத்து பற்றிய பெரிய கற்பனைகளை அதிகமாக உண்டு பண்ணும் நான் உறுதியோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படியெல்லாம் நாம் அனுப்பக்கூடாது தவறான தகவல்களை யாரும் யாருக்கும் அனுப்பக்கூடாது இதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மைண்ட்லெஸ்லி ஃபார்வேர்டிங் என்று ஒரு குறிப்பிடுகிறார்கள் அதாவது இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றி துளியும் யோசிக்காமல் ஒருவர் மற்றவருக்கு தகவல்களை அனுப்புகிற பழக்கம் நல்ல பழக்கம் அல்ல இதற்கான காரணத்தை நான் இப்போது விளக்கி சொல்லுகிறேன் மருத்துவர்கள் மிக நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஒரு பெரிய பேர் உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள் இது போன்ற தொற்று நோய்கள் பரவுகிற காலத்தில் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்திதான் உண்மையான மாமருந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன உண்டோ எதுவும் தவறில்லை அது பிரார்த்தனையாக இருக்கலாம் மருந்துகளாக இருக்கலாம் கஷாயமாக இருக்கலாம் வழிபாடாக இருக்கலாம் மன உறுதியை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் குற்றமில்லை ஆனால் எது மன உறுதியை பாதிக்கக்கூடியது என்றால் தவறான அச்சுறுத்தக்கூடிய தகவல்கள் எங்கோ கொத்து கொத்தாக சில பேர் இறந்து போன படங்களை எல்லாம் ஏதோ சினிமா காட்சியில் வந்த படங்களை எல்லாம் கூட தகவல்களாக அனுப்புகிற போது பார்க்கிறவர்களுடைய மனம் தன் சுயபலத்தை விடும் இது நடக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி மக்களுக்கு தேவை என்பதை நான் மிகுந்த பணிவன்போடும் உறுதியோடும் கேட்டுக்கொள்கிறேன் இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகிற நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய என்று மருத்துவர்கள் விளக்குகிறார்கள் அந்த சக்தி எப்போது தெரியுமா தேவையற்ற மன அழுத்தம் வருகிற போது ஃபியர் அச்சம் வருகிற போது அது உருக்குலைந்து போகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள் எனவே இப்போது ஸ்ட்ரெஸ் அல்லது ஃபியர் இதை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களை அனுப்புவது உண்மையான நன்மை செய்கிறவர்கள் செய்கிற காரியம் அல்ல அது பாவத்தில் பெரிய பாவம் என்பதை தவறான தகவல்களை அடுத்தவர்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆபத்துக்களை விட ஆபத்துக்கள் பற்றிய கற்பனைகள் வெகு ஆபத்தானவை ஆபத்துக்களை விட ஆபத்துக்கள் பற்றிய கற்பனைகள் வெகு ஆபத்தானவை இந்த கற்பனைகளை யார் மனதிலும் நாம் விதைக்க கூடாது நம்மால் என்ன முடியுமோ அதை மருத்துவத்துறை காவல்துறை சுகாதாரத்துறை தன்னார்வ ஊழியர்கள் மத்திய மாநில அரசுகள் எல்லோருமே தங்களுடைய உயிரை பணையும் வைத்து இந்த நேரத்தில் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்கிற தொண்டு வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் நல்ல செய்திகளை நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகளை தகவல்களை ஒருவருக்கொருவர் அனுப்ப வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் தங்களுடைய சேனல் பரபரப்பு பெற வேண்டும் பார்க்கப்பட வேண்டும் என்கிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்காக கூட அல்லது புகழப்பட வேண்டும் அதிக மக்களால் பார்க்கப்பட வேண்டும் என்கிற வெறி அல்லது வேட்கை காரணமாக பிழையான தகவல்களை பல பேர் கூச்சமில்லாமல் அனுப்புகிறார்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் கோள்களின் சேர்க்கையால் நமக்கு சிக்கல் வரும் என்ற ஒரு தகவல்களை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் வானமண்டலத்தின் இயல்பும் அவற்றின் வலிமையும் நான் உண்மையிலேயே அறிவுபூர்வமாக உணர வேண்டிய ஒன்று ஓஷோ மறைந்திருக்கும் உண்மைகள் என்று ஒரு சொற்பொழிவாற்றி இருக்கிறார் அதில் வானமண்டலத்தின் கோள்களுடைய தன்மை பற்றியெல்லாம் ஆழமான பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் இது போன்ற நேரத்தில் அது குறித்த சர்ச்சைகளை நான் முன்வைக்க விரும்பவில்லை அது நியாயமும் இல்லை ஆனால் அதற்காக அதிகபட்ச பயத்தை மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதற்கு ஒரு நல்ல மேற்கோள் சொல்ல விரும்புகிறேன் சிறுங்கேரியிலே இப்போது பட்டத்தில் இருக்கிற மகா சுவாமிகளுக்கு முன்பிருந்த அபிநவ வித்யா தீர்த்தர் என்கிற ஒரு பெருமகனார் அவரிடத்தில் ஒருவர் கேட்கிறார் இது மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் சார்ட் கோள்கள் இவை எல்லாம் உண்மைதானா என்ற அர்த்தத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் இஸ் இட் ட்ரூ என்று கேட்கிறார் அப்போது சுவாமிகள் ஒரு பதில் சொன்னார் தட் இஸ் ட்ரூ பட் தட் இஸ் நாட் ஃபைனல் என்று ஒரு வார்த்தை சொன்னார் தட் இஸ் ட்ரூ பட் தட் இஸ் நாட் ஃபைனல் என்பது அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளுடைய அற்புதமான ஒரு வார்த்தை நீங்கள் அதை இப்போது நினைவில் கொள்ள வேண்டும் கோள்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது குறித்த அச்சங்களை விட்டுவிடுங்கள் நாள் என் செய்யும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் என்று கேட்கிறார் சத்குரு அருணகிரிநாதர் இத்தகைய நல்ல மன உறுதியான செய்திகளை மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆபத்துக்களை விட ஆபத்துக்கள் பற்றிய கற்பனைகள் வெகு ஆபத்தானவை என்பதை மீண்டும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் எந்த சக்தி மூலமோ எந்த சக்தி ஞாலமோ எந்த சக்தி அந்த இந்த ஜாலமோ எந்த சக்தி மூலமோ எந்த சக்தி ஜாலமோ எந்த சக்தி அந்த இந்த ஜாலமோ எந்த சக்தி மூலமோ எந்த சக்தி ஞாலமோ எந்த சக்தி அந்த இந்த ஜாலமோ அந்த சக்தி இந்த வேளை இந்த இடத்தில் என்று மனப்பூர்வமாக அந்த ஆற்றலை நம்புங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது போன்ற விஷங்கள் வருகிற காலத்தில் சமய நூல்கள் சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கின்றன அவற்றை பின்பற்றுங்கள் கூட அழகான ஒரு வருகிறது நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை என்று ஒரு பாடல் வரி வருகிறது பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை என்று ஒரு சொல் வருகிறது விஷத்தை கூட அமிர்தமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் உடையவள் பராசக்தி என்று அந்த பாடலுடைய வரி அதை இப்போது நினைவில் கொள்ளுங்கள் வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடம்பில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அதைத்தான் குண்டலினி மகாசக்தி என்று கொண்டாடுகிறார்கள் இறைவன் படைக்கிற போதே நமக்குள் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் உள்ளே வைத்து படைத்திருக்கிறார் அது பேராற்றல் உயிர் ஆற்றல் அது அருப்பேர் ஆற்றல் அந்த குண்டலினி மகாசக்திஹி என்கிறார் அது எந்த விஷத்தையும் அமிர்தமாக ஆக்கக்கூடிய வலிமை உடையது வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை அபிராமி இந்த அதிலே வருகிறது நஞ்சும் அமுதான் எங்கள் நாதன் அடியார்க்கு என்று திருநாவுக்கரசு பெருமான் அறிவித்திருக்கிறார் எனவே இது குறித்த அச்சங்களை முதலில் தூக்கி எறியுங்கள் நாம் வாழ்வதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை சரியான முறையில் நாம் பயன்படுத்துவதற்கு கடமை உடையவர்கள் மகாகவி பாரதி ஒரு சிறிய கதையை ஒரு சந்தர்ப்பத்தில் மேற்கோள் காட்டி இருக்கிறார் அது ஒரு பழைய கதை ஒரு ஊருக்கு பிளேக் நோய் உள்ளே நுழைகிறது அப்போது ஊர் எல்லையிலே இருக்கிற ஒரு துறவி மேலே பறந்து போகிற கிருமிகளை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார் நாங்கள் இந்த நோய் என்று சொல்லிவிட்டு இந்த மக்களை கொள்ளை கொள்வதற்காக பரவிக்கொண்டிருக்கிற கொள்ளை நோய் என்று அந்த கிருமிகள் அந்த ஞானியிடத்தில் சொல்கின்றன காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பிய ஞானி கேட்கிறார் நான் தடுக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் சுவாமி விதி விஷயத்தில் குறிக்கிட வேண்டாம் இந்த ஊரில் நாங்கள் நூத்தி பத்து பேரை கொல்ல வேண்டும் என்று அவை சொல்லுகின்றன வேறு வழி இல்லாமல் அவர் சொல்லுகிறார் சரி சரியாக உங்கள் கடமைகளை செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு காத்திருக்கிறார் திரும்பி வருகிற போது அந்த ஊரில் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று கேட்கிற போது ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டார்கள் என்று செய்தி வருகிறது இந்த துறவி கோபப்பட்டு அந்த கிருமிகளிடத்தில் கேட்கிறார் நீங்கள் என்னிடத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை நீங்கள் என்னிடத்தில் சொன்ன எண்ணிக்கையை விட அதிகமாக ஏன் மக்களை வீழ்த்தினீர்கள் என்று கேட்கிற போது அந்த கிருமிகள் பதில் சொல்வதாக அந்த கதை முடியும் நாங்கள் சிலரைத்தான் வீழ்த்தினோம் ஆனால் மற்றவர்கள் தங்கள் பயத்தினால் விழுந்து போனார்கள் என்று அந்த கிருமிகள் சொன்னதாக அந்த கதை முடியும் நான் இதை ஏன் நினைவூட்டுகிறேன் உண்மையிலேயே நோயை விட பயம் கொடுமையானது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை நாம் துணிவோடு இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் எனவே அவரவருடைய விருப்பமான வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மன உறுதியை மேற்கொள்ளுங்கள் நோய் எதிர்ப்பு பற்றிய உணவுகள் அது சம்பந்தமான குறிப்புகள் இயற்கை கஷாயங்கள் இவற்றினால் எந்த தவறும் இல்லை அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையற்ற அச்சங்களை தூக்கி எறியுங்கள் வாழ்க்கை இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது துணிச்சலோடு இந்த பிரச்சனைகளை சந்திப்போம் நமக்காக போராடி கொண்டிருக்கிற எல்லோரையும் கைகூப்பி நெஞ்சார அவர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் துணிந்து நில் போராடு வெற்றி பெறுவோம் கவனம் மத்திய மாநில அரசுகள் வழங்குகிற ஆலோசனைகளை கடைப்பிடியுங்கள் கவனமாக இருங்கள் கடவுள் துணை வெற்றி பெறலாம்